நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய அதுக்கு பிரதமர் விளக்கம் அளித்தது எதிர்கட்சி எப்படிங்கிற சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு நான்கு மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி எதிர்விளைவு இருக்கு? இல்லை, இதுதான் பாஜகவினுடைய அணுகுமுறைங்க. அதாவது ஒரு மிக முக்கியமான மூணு நாலு மசோதாக்களை வந்து எப்படி எதிர்கட்சி எம்பிக்களே இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? உங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ரெண்டாவது, இந்த இந்த எம்பிக்கள் வந்து அப்படி இடைநீக்கம் செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய இது என்ன பண்ணாங்க? பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை பற்றி ஒரு பரிபூர்ணமாக விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அமித்ஷா வந்து நேரடியாக வந்து விளக்கம் சொல்லுங்கிறாங்க. அன்னைய வரைக்கும் விளக்கம் சொல்லாத, அன்னைய வரைக்கும் பாராளுமன்றத்துக்கே வராத அமித்ஷா எல்லாரும் வெளியேற்றின பிறகு வந்து மசோதா நிறைவேற்றி வர்றாரு, இது என்ன நம்ம சொல்றது? ஸோ பாஜக வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாராளுமன்றத்தை எப்படி கையாளுவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணங்கிறது தான் ரொம்ப சொல்லுவாங்க.